ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எசுகனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருப்பாங்க இன்டர்னல் ஓஎஸ் ஓப்பன் க்ளோஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சர்வைக்கல் லென்த் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. நிறையா சிஸ்டருக்கு வந்து இதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு தாங்க. அதனால தான் நான் இதை பற்றி நல்லா ப்ரீஃபாக ரெஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுமா, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஓஎஸ் எக்ஸ்டர்னல் ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பில் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த சர்விக்ஸில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து எக்ஸ்டர்னல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஓஎஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜைனல் ஏரியாவில் வந்து இருக்கும். இன்டர்னல் ஓஎஸ் அப்படிங்கிறது அந்த சர்விக்ஸே வந்து உள்பகுதியில் நீண்டு உள்ள யுட்ரஸ்ங்கிற கர்ப்பப்பை பகுதியில் வந்து உள்ள துவார பகுதி தான் வந்து இன்டர்னல் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த இன்டர்னல் ஓஎஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஓஎஸ்மே வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது ஓப்பன் க்ளோஸ்டாக வந்து இருக்கும், திறந்து மூடக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும். இது எப்பப்போ ஓப்பன் ஆகும் எப்பப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பெண்ணினுடைய கரு முட்டை வந்து வெளியிடப்படும்போது இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டை வெளியே வர சமயத்தில் இது வந்து என்ன பண்ணுனா ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு விந்தணுக்களை உள்ளே அனுப்புறதுக்காகவும் கருமுட்டையை வந்து வெளியில் கொண்டு வரதுக்காகவும் இந்த இன்டர்னல் ஓஎஸ்னுடைய பணி இருக்குது. அதே மாதிரி இந்த சர்விக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் நோக்கி நல்லா உயர்ந்து இருக்கும். இது வந்து கருமுட்டை வெளியிடுற சமயத்தில் இன்டர்னல் ஓஎஸ்னுடைய பணி. இதே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டெட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க அந்த பிளட்டு எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்காகவும் இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி இந்த யுட்ரஸ்லினுடைய அந்த சுவர்களினுடைய அந்த தசைகளோடு சேர்ந்து பீரியட்ஸ் டைமில் நம்ம வரக்கூடிய அந்த பிளட்டை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த இன்டர்னல் ஓஎஸ்னுடைய துவாரப்பகுதி வழியாக வெளியேறுது. அப்போ சர்விக்ஸ் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இறங்கி ரொம்ப தின்னாகவும் அதோட தடிமன் வந்து ரொம்ப தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது தாங்க நார்மலாக இந்த இன்டர்னல் ஓஎஸ்னுடைய பணி. நான் எக்ஸ்டர்னல் ஓஎஸ் வந்து வெளிப்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது கரு உற்று இருந்திருந்தால் இந்த இன்டர்னல் ஓஎஸ் எக்ஸ்டர்னல் ஓஎஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கர்ப்ப காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்னல் ஓஎஸ் எப்படி நம்மளுடைய மென்சுரல் டைமில் எப்படி இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அதாவது முதல் ட்ரைமஸ்டர், இரண்டாவது ட்ரைமஸ்டர், மூணாவது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்களே, முதல் பருவம் இரண்டாவது பருவத்தில் இது கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்னல் ஓஎஸ் க்ளோஸாக தாங்க இருக்கும். ஏன்னா உண்டான கரு வந்து அந்த குழந்தையை வந்து அந்த கருப்பையிலே தக்க வச்சு இந்த துவார பகுதியை வந்து மூடி இருக்கிறதாங்க இந்த இன்டர்னல் ஓஎஸ்னுடைய பணி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஓஎஸ் வந்து க்ளோஸ்டு தாங்க இருக்கும் எல்லாருக்கும். சில பேருக்கு வந்து 7 மந்த்க்கு முன்னாடியே வந்து இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து ஓப்பனாக இருக்கலாம். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இன்டர்னல் ஓஎஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு எழுதியிருந்தால் குழந்தை வந்து ப்ரீடர்மாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. இப்போது இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து ப்ரீடர்மாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். நார்மலாக இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை பிறக்க போகுது இல்லையா, 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க இது மெதுமெதுவாக ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி அப்போ குழந்தை வந்து வெளியில் வரும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 36 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த இன்டர்னல் ஓஎஸ் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா ப்ரீடர்ம் டெலிவரி சான்சஸ் தாங்க அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து இப்போ இன்டர்னல் ஓஎஸ் வந்து மென்சுரல் டைமில் எப்படி இருக்கும், கர்ப்ப காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்வைக்கல் லென்த், அதாவது சர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சர்விக்ஸில் தான் இன்டர்னல் ஓஎஸ் எக்ஸ்டர்னல் ஓஎஸ் இருக்குது. இந்த சர்வைக்கல் லென்த் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கும், ஷார்ட் சர்விக்கல் லென்த்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, யாருக்கு வந்து ப்ரீடர்ம் முன்னாடியே குழந்தை வந்து டியூ டேட்க்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ சர்வைக்கல் லென்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா எக்ஸ்டர்னல் ஓஎஸ் இன்டர்னல் ஓஎஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த க்ரீன் கலர் டாட் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எக்ஸ்டர்னல் ஓஎஸ், அது வெஜைனால இருக்குது. இன்டர்னல் ஓஎஸ்ங்கிறது மேலே கொடுத்துருக்க அந்த க்ரீன் கலர் டாட், இது ரெண்டுக்குள்ள இந்த தூரம் தாங்க சர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையினுடைய அந்த தலைக்கு கீழ்ப்பகுதியில் இருந்து வெளிப்புறத்திலினுடைய எக்ஸ்டர்னல் ஓஎஸ் வெஜைனா வரைக்கும் உள்ளதாங்க இந்த சர்விக்ஸ். இப்போ நார்மலாக இந்த சர்விக்கலோட லென்த்
எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர், அதாவது நார்மல் சர்வைக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அப்போ ஷார்ட் சர்வைக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாலே வந்து ஷார்ட் சர்வைக்கல் லென்த்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வைக்கல் லென்த், நார்மல் சர்வைக்கல் லென்த்தான இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம த்ரோட் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்மளுடைய ப்ரெக்னென்சி ட்ரைமஸ்டரை பொறுத்து இந்த சர்வைக்கல் லென்த்தினுடைய அளவு மாறும். அதாவது குழந்தை வந்து கீழே இறங்க இறங்க இந்த சர்வைக்கல் லென்த்தினுடைய அளவு வந்து குறையும். அதாவது நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த சர்வைக்கல் லென்த்தினுடைய அளவு குறைஞ்சிருந்தால் அது வந்து நார்மல், அப்போ தான் நம்ம டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இப்போ ஷார்ட் சர்வைக்கல் லென்த் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து 28 வாரமோ இல்லை 20 வாரத்துலேயோ 1.5-2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த குழந்தையை வந்து தாங்கக்கூடிய திறன் வந்து அந்த சர்விக்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ ப்ரீ டேர்மாக வந்து டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி அப்போது இந்த சர்வைக்கல் லென்த்தினுடைய அளவு வந்து குறையும் அப்படின்னு சொன்னோம். இந்த படத்தில் அது தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்விக்ஸ் இஸ் நாட் எஃபேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து விரிவடைதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டைலேட்டட் அப்படின்னா விரிவடைதல். இப்போ குழந்தையினுடைய தலை வந்து அந்த கர்ப்பப்பை வாய் நோக்கி இருக்குது, ஆனால் வந்து சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. சர்விக்ஸ்னால் அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகலை. ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட தலை வந்து சர்விக்ஸை அமுக்குது, ஒரு 50% மட்டும் கர்ப்பப்பை வாய் வந்து திறந்திருக்கு. மூணாவது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்விக்ஸ் இஸ் 100% அந்த கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கு, அதாவது 3 சென்டிமீட்டர் அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. இந்த 3 சென்டிமீட்டர் வந்து நார்மல் டெலிவரிக்கு போதுமா அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த சர்விக்ஸினுடைய அளவு, நீங்கள் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க 1 சென்டிமீட்டர் கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு, 2 சென்டிமீட்டர் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முழுசாக 10 சென்டிமீட்டர் திறந்தாதாங்க குழந்தையோட தலை வந்து நம்ம கர்ப்பப்பை வாயிலேருந்து வெளியேற்ற முடியும். அதான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போது கர்ப்பப்பை வாய் வந்து திறந்துருச்சு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான பெயினோ எதுவுமே இல்லாமல் கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கலாம். அப்போ வந்து மியூக்கஸ் பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பை வாய் வந்து ஒரு கோழை பொருள்னால் வந்து இருக்கும், அதில் வந்து பிளட் ஸ்பாட்டோடு சேர்ந்து வரலாம். சில பேருக்கு வந்து அடிவயிறு, முதுகு வலி இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது ப்ரீடர்மாக வந்து மியூக்கஸ் பிளக் வெளியில் வந்து அப்படின்னா முன்னாடியே வந்து குழந்தை பிறத்திற்கான சான்ஸ் வந்து இருக்குது. டெலிவரி அப்போ வந்து இது வந்துச்சுன்னா இது நார்மல். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் சர்வைக்கல் லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கணும், அதாவது 2 சென்டிமீட்டரோ அது 2 சென்டிமீட்டர் கீழே இருந்ததுன்னா ஷார்ட் சர்வைக்கல் லென்த்துன்னு பார்த்தோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வைக்கல் லென்த் வந்து 20-24 வாரத்தில் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்தது அப்படின்னா ப்ரீடர்ம் பர்த் முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வெஜைனல் பர்த் வழியாக டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதேவும் சில பேருக்கு இந்த சர்வைக்கல் லென்த் வந்து 4 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட்டேட்டட் ப்ரெக்னென்சி அப்படின்னா நம்மளுடைய டெலிவரி டேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்போ இல்லை சிசரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்னல் ஓஎஸ் அப்படிங்கிறது அந்த சர்விக்ஸில் உள்ள கர்ப்பப்பை வாய், அது வந்து உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் திறந்து ஓப்பன் ஆகிருக்கா இல்லை க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சர்வைக்கல் லென்த்தினுடைய அளவு நம்மளுக்கு வந்து 20வது வார ஸ்கேனில், 28வது வார ஸ்கேனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, கூட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.